மத்திய அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி மதுரை மாவட்டத்தில் மாநகர பகுதிகளில் பொதுமக்களின் சிறப்பான வரவேற்புடன் நடைபெற்று முடிவடைந்த நிலையில், மாநகர பகுதிகளில் விடுபட்ட பகுதி மக்களுக்காக இரண்டாம் கட்டமாக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி இன்று மதுரையில் துவங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மதுரை கீழவெளி வீதி பகுதியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரை நிகழ்வின் போது மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதுடன் மத்திய அரசின் திட்டங்களில் பொதுமக்கள் இணைவதற்கு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இது குறித்து பேசிய முன்னோடி வங்கி மேலாளர் திரு அனில், விக்சித் பாரத் அர்பனில் மதுரை கார்பரேஷனுக்குள்ள மாநகராட்சிக்குள்ளே நம்ம வந்து 53 இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் முடிச்சிருக்கு. அது வந்து ஜனவரி 26 முடிஞ்சது. இப்போ வந்து 65 இடத்துல கூட பண்ண போகிறேன். இன்றைக்கு தான் இங்கே ஆரம்பித்தது. குறிப்பாக வந்து நம்மட கேஸ் ஏஜென்சி, அப்புறம் நம்மட ஆதார் உள்ளிட்ட சேவைகள், அதே மாதிரி நம்மட சுகாதாரத்துறையில் உள்ள சேவைகள், ஆயுஷ்மான் கார்டு, உஜ்வலா திட்டம், இந்த மாதிரி திட்டங்களுக்கு பதிவு பண்ணதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி அதை பற்றி உள்ள தகவலும் கொடுத்துட்டு இருக்குது. மேலும் நிகழ்வில் பங்கேற்ற சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்ட பயனாளி திரு ராஜன் மற்றும் முத்ரா திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்ற பயனாளி திரு விஷ்ணு ராஜா ஆகியோர் கூறும்போது, என் பேர் ராஜன், மாலிப்பட்டிலேருந்து வடகடை வச்சுருக்கேன். மொத தொழில் பண்ணும்போது பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட இருந்தேன். சொன்னாங்க பேங்கில் போங்க, இந்த மாதிரி பேசுங்க, பேசிட்டு ஒரு 10,000 கொடுப்பாங்க, அதை வச்சு விரிவு பண்ணுங்க யாரும் சொல்லிட்டாங்க. 10,000 கொடுத்துருக்காங்க, நல்லா டெவலப் பண்ணுங்க தொழில். என் பேர் ஆர் விஷ்ணு ராஜா, நான் வந்து ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன். எனக்கு வந்து பணம் தேவைப்படுறதுனால இந்த உள்ள வட்டிக்கு இதுக்கு வாங்க முடியல. அதனால் முத்ரா லோன் வந்து பேங்க் வாங்கியிருந்தேன் 2 லட்சம். இப்போ வந்து வியாபாரம் சிறப்பாக போகுது. படித்த இளைஞர்களுக்கு முத்ரா லோனு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மத்திய அரசுக்கு நான் கொடுக்கறது ரொம்ப நன்றி. மேலும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்விற்காக கொண்டுவரப்பட்டுள்ள சிறப்பு வாகனம் மூலம் மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையிலும் சிறப்பு ஒளிபரப்பும் செய்யப்பட்டு வருகிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.